இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். தசரா லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹைதராபாத்தில். லீவுன்னாவே எப்போவுமே நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம். ஊரில் மழை இருக்கோ வெயில் இருக்கோ வேறு விஷயம், ஆனால் ஃபஸ்ட்டு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக. லீவ் அடுத்த நாள் காலையில் லீவுன்னும் போது அடுத்த நாளே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு அவள் தசரா சுட்டி ஸ்டார்ட் வைக்கலாம். ஸ்டார்ட் வைக்கலாத்தோ சங்க சங்க கொட்டதின் ஆஜி சுட்டினா கலிக்காம டிக்கெட் கன்ஃபார்ம் ஏஜிப்போம். கெமித்தியில் போய் ட்ரை குறிக்கி டிக்கெட் குறிப்போம். ஒட்டதின போய் வேஸ் குறிப்பனே காமரம் பர்ஸாக வச்சு அவள் கோணம் வச்சு கிச்சு டென்ஷன். ஃபஸ்ட்டு ஜாக்கி சிகாமர பப்பா மாமா வச்சுருந்து தங்க சங்கர் ரோய் பப்பையும் தோற்கார். டைம் வேஸ்ட் குறி பப்பையும் தோற்கார். நைக்கோக்கி டிசைட் குறிக்க அம்மா பாரிபோ. ஹைதராபாத்தில் கிளைமேட் பொலோ வச்சு டிக்கெட் பி கரம் நை பிற்பி மொரோ ஜியோரோ டிக்கெட் பெஸி காசை வச்சு போய்க்கி ஸோ மெடிசன் காவச்சு டாக்டர் நெபுலைசர் ரக்கி பப்பையும் கோச்சுருந்து பிற்பி சேட்டை பி நெங்கி ட்ராவல் குறிப்பாமா கிச்சி டென்ஷன் நைக்கோக்கி சி பெஸி ஆக்டிவ் வச்சு கிச்சி ப்ராப்ளம் நாய் சே காவஞ்சி பப்பையும் ஃபஸ்ட்டு ரெடி வைக்கல. அது கொஞ்சம் நெபுலைசர் ரக்கிப டைம் ரவி சே டான்ஸ் குறிப்போம் சப்பு காம குறிச்சி என்ஜாய் குறிக்க வச்சு சேட்டு போய் அம்ம சப்பு பேக்கிங் ரெடி ஆக்கி காவுக்கு ஜிபப்பையும் ரெடி ஆகிக்கலாம். ட்ரெயின் ரப்பி பொல்லோ என்ஜாய் குறிப்போம். அவளுக்கு ரொம்ப கோல்டு இருக்குதால் கோல்டு இல்லை ரொம்ப இருமின்னு இருக்கா ஸ்கூலில் பசங்களுக்கெல்லாம் இருக்கிறதால அது டாக்டர்ஸ் வந்து நெபுலைசர் டெய்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும். அதுக்காகலாம் பயந்துட்டு அப்பா அம்மாவை பார்க்க முடியாது, நம்ம அங்கே போனோம்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும், அவங்கக்கிட்ட இப்படி அவங்க இவங்கக்கிட்ட அப்படின்னு குறை சொல்லி உட்காந்துருக்கிறதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு எதனாலும் நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். என் பொண்ணு நல்லா ஆக்டிவாகவே இருக்கா, அவங்க கூட இருந்தால் இன்னும் சரியாயிடும். அப்பாவுக்கு சொல்லும் போது அப்பா என்ன சொன்னார், வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கிளம்பியாச்சு. ஆனால் போகும்போது ட்ரெயினில் ஃபுல்லாக மழை வந்து நிற்கு ஒரு இடத்துல கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக பசங்க என்ஜாய் பண்ணின்னு. நார்மல் நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணி ஃப்ளைட்டில் போனாலும் பசங்க இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் வரவே வராது. இப்போ இருக்கிற டைமில் வந்து எனி டைம் பசங்களுக்கும் வந்து போர் அடிக்குது, போரிங் போரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி கூட்டின்னு போனோம் அப்படின்றதுக்காகவே பசங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரெயின் தான் புக் பண்ணுவோம். அதுவும் அவர் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வர்றதால இன்னும் சந்தோஷமாகவே என் பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணின்னு வந்து நிறுத்தா. ட்ரெயின் வந்து ட்ரெயின் ட்ராவல் வந்து எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் அங்கே இருக்கிற அந்த சாப்பாடு தான் ரொம்ப கஷ்டம். இந்த வாட்டி அப்படி இல்லாமல் அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் அவங்க டெய்லி வீக்லி ஒன்ஸ் வர்றதால ட்ரெயின்லேயே சரி எப்போ எந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் பண்ணாங்க. அதனால் அந்த ட்ரெயினில் சாப்பாடு ப்ராப்ளமும் ஒன்றும் இல்லை. நம்ம ஜிப்பா டைம்ல ட்ரெயினில் டிக்கெட் போய் போலோ ரோய்பனை காய்பதின்னு சொல்லி சேட்டு கொட்டு ப்ராப்ளம் பாக்கி சப் டீக் ரோய்போ மெம்முரு தீட்டா பிள்ளைமான போட்ஸ் பெஸி என்ஜாய் குறிக்க வச்சு பீஜனும் சபுபோட ஃபோன் துறக்கார் எப்போ பிள்ளைமனுக்கு பிற்பி சைட்டு அவாய்ட் குறிப்போ போய் மேக்ஸிமம் ட்ரை குறிச்சுருந்து தீஜனும் பெஸி கேலிக்கு சப்பு ட்ரெயின்றதுக்கு பார்த்து பெஸி பிள்ளைமன சுட்டு சுட்டு பிள்ளைமன தசரா சுட்டி பாய் தங்க ஆஃபீஸ்ர கம்ம குறிப்போ லொக்கோ சப் மிஸ்ஸிக்கு அசிப்பட்டாம்ர முரு ஜியோக்கு பெஸி குசி சமஸ்தங்க சங்கர பொல்லோ மிஸ்ஸிக்கு கேலிக்கு அசுச்சி அவ காய்பப்பையும் பி தங்க வீக்லி ஒன்ஸ் ஹைதராபாத் அசுச்சுனா சீட்டு போய் பொல்லோ ஹோட்டல்ற ஆர்டர் குறிப்பப்பையும் தங்க ஆர்டர் கொடுத்துல காய்பதின் சபி ப்ராப்ளம் சால்வ். நம்ம ஒவ்வொரு இடம் வந்து சுற்றி பார்க்க போவோம், எப்போவுமே இந்த இங்கே போகலாம் வெக்கேஷனலுக்கு லீவுக்கு இங்கே போகலாம் அங்கே போகலாம் நம்ம ஊருக்கு ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஆனால் நமக்காக டைம் ஒதுக்குன அப்பா அம்மா வந்துட்டு நம்ம பெரியவங்கள அவங்க நம்ம லைஃப் செட்டில் ஆகிற வரைக்கும் நமக்காக டைம் ஒதுக்கி அவங்க எல்லாமே அவங்களோட வேலையெல்லாம் அவங்க சுற்றி பார்க்குற டைமெல்லாம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்காக தான் டைம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் வந்து அந்த டைமில் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அது எப்போது ஒரு வாட்டி போகலாம், ஆனால் முக்கியமாக நிறைய இம்பார்ட்டன்ட் வந்து அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்டு அவங்க கூட இருக்கிற டைம் வந்து நிறைய இருக்கிற மாதிரி தான் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆகுறதால எவ்வளோ நாள் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருக்கும் போது அவங்களோட வேல்யூ தெரியாமல் அவங்க இல்லாத போது ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்திருக்கலாமே நம்ம டைம் மிஸ் பண்ணோமேனு அப்போ ஃபீல் பண்ணுறதால ஒன்றும் வராது. என்னோடய அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை, ஆனால் அவங்க இருக்கும் போது வந்து அவங்களோட வேல்யூ வந்து எனக்கு நான் சரியாக தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. கூட இருந்தேன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ஆனால் அந்த டைம் வந்துட்டு ஃபோனெல்லாம் இல்லை ரொம்ப
எப்பவுமே இருக்க போறாங்களே நம்ம கூட, அவங்களுக்கு என்ன இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி அந்த மைண்ட் செட் இருக்கும். நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட வேல்யூ தெரியவே தெரியாது. அதனால எப்பவுமே சரி, இருக்கவே இருக்காங்க, அம்மா இருப்பாங்க, அவங்களும் என்ன ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்கணும், இங்கே தானே இருக்காங்க, நம்ம அம்மா தானே அப்படின்ற அந்த ஒரு கேர்லெஸோட இருப்போம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரா இருந்தாலும், நம்ம அம்மா ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அவங்க ஃபோன் பண்ணலன்னா கூட டெய்லி ஒரு நாளாவது நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்க பிஸியாக இருந்தால் கூட, எங்கள் வீட்டில் வந்து இந்த ஒரு பழக்கம் வந்து எப்பவுமே இருக்குது. எங்கள் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க, காலையில் கிளம்பிட்டு யூனிஃபார்ம் போட்ட உடனே ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணோம், அது கம்பல்சரி. இன்கேஸ் எப்பாவது ஃபோன் பண்ணலன்னா என் பசங்க ரெண்டு பேருக்குமே அடியே விழும். ஃபோன் பண்ணணும், அவங்கக்கிட்ட ரெண்டு பேர்கிட்ட ப்ரணாம் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. ஈவினிங் டைமில் டெய்லி ஃபோன் பண்ணுறதுக்கு இல்லைனா கூட, ஆனால் மார்னிங் கண்டிப்பாக ஸ்கூல் கிளம்புனாங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க. எங்களோட ஃபோன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா அப்பா ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஸ்கூல் போகலையா, ஏன் ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவ அம்மசா மிஷின் லைஃப் சபுபட சபமஸ்தங்க காம வச்சு சபு வச்சு அவ சாத்தியோ ஹேகல டைம்ர மூர லைஃப் மூர ஹஸ்பண்ட் மூர பிள்ளை மனக்கு செமித்தி மைண்ட் செட் ஆச்சு சமஸ்தங்கு. அம்மார பாப்பா அம்மா தங்கக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த பவு சைட் எப்ப சபு புலிகோலா அவ ஈகோ சமஸ்தங்கு பேசி ஃபஸ்ட் ஆச்சு. தங்க கோண கொய்போ மூ கோண சுனிபோ தங்க ஃபோன் கொறிச்சு மூ கொத்தாவு நந்தி கொய்க்கு அம்ம எத்த படோ ஒவ்வொரு டைம் தக் தமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகும் தங்கர் லைஃப்ல சப்பு டைம் அம்ம போய் தேச்சு வந்து எப்பே அம்ம தங்கக்கு டைம் தப்போ லைஃப்க்கு எப்பே போய் அப்பனுக்கு டைம் மிலி பண்ணை நிஜ பப்பா அம்மாக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தப்போ நைன லோக்கோ பாக்கி சமஸ்தங்கு காக்கு இம்பார்ட்டன்ட் தப்போ நை அவ அட்வைஸ் குறிப்போ போய் ஃபர்ஸ்ட் ஆசிபோ சபு கார லைஃப்ல இன்டர்ஃபியர் கொறிக்கி காக்க அட்வைஸ் கொறி பார்ப்பேன் அம்முக்கு கிச்சி ரைட்ஸ் நை அம்ம கெமித்தி வச்சு சைட்டை தக்கிக்கு அப்போசிட்ல கோய் பார்ப்பேன் தோற்காது தங்க கெமித்தி வச்சு அம்முக்கு தங்க தங்க லைஃப் எமித்தி சொல்லிச்சு போலோ சொல்லிச்சு தும்க்கு போலோ வச்சு ஆ போலோ வச்சு சமஸ்தங்க ஃபோன் குறுக்கி கொத்தா போப்பேன் தோற்கார் கொத்தா போ டைம்ர போலோ தின்சோ கொத்தா போப்பேன் தோற்கார் தூ கெமித்தி வச்சு மூ கெமித்தி வச்சு போலோ வச்சு அப்பன காய்தெல்லாம் ஆ எத்திக்கி அவ சப்பு போட காசிப் மாறி போப்பேன் டைம் வேஸ்ட் குறிப்போனா அம்மர நிஜ லைஃப் வேஸ்டேஜ் போ சைட்டை ரியலைஸ் குறிக்கி மூ எப்ப சமஸ்தங்க சங்கர கொத்தா போப்பேன் அவாய்ட் குறிச்சு மேக்சிமம் ஃபோன் குறிப்போனா இம்பார்ட்டன்ட் ஃபோன் வகையில் தூட்டிக்கு வச்சு கொத்தா போ டைம் வேஸ்ட் குறிக்கி கிச்சி மிலி பண்ணி சே டைம்ர யூஸ்ஃபுல் போனதுன்னு சொறிப்போ கொய்க்கி. இது எங்கள் ஊருக்கு வந்தாச்சு ஒரிசா அடுத்த நாள் நாங்கள் வந்தாச்சு. ஊருக்கு போகிற வழியில் குர்தாலேருந்து டீ பிரிட்ஜ் இது. இந்த பிரிட்ஜ் வந்து அவ்வளோ பெரிய பிரிட்ஜ், ரெண்டு பக்கமும் கொஞ்சமாவது தண்ணி இருக்கும். ஒரிசாவில் எவ்வளோ வெயில் இருந்தாலும் ரெண்டு பக்கமும் தண்ணி இருக்கும். சிங்கநாதர் கோவிலும் இருக்கும் சைடில், செம்ம சூப்பராக இருக்கும். இது என்ஜாய் பண்ணின்னு போகலாம். ஊருக்கு வந்த ஒன்றுவே ஊரில் இங்கே மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் மஷ்ரூம். அது நைட்டு வந்துட்டு சரி அப்பா நாங்கள் போன உடனேவே இது மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு மஷ்ரூமும் இங்கே பன்னீர். இந்த மஷ்ரூம் வந்து நம்ம ஹைதராபாத்லேயும் கிடைக்காது சென்னையிலையும் கிடைக்காது. இதை நாங்கள் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இங்கே என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். எங்களோட நாங்கள் இருக்க போகிற ஒவ்வொரு நாளும் ஒரு சில எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நாங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோமோ நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அப்டேட் பண்ண போகிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆமா ஒரு சார் அசிகுல டைம்ர ஒரு சார சத்து மிலி போனா சேம் சத்து ஹைதராபாத்ர மிலி போனேன் கொட்டு கொட்ட லைஃப் சபு என்ஜாய் குறிச்சு ஆப்பன மனபு என்ஜாய் குறது. தேங்க்யூ.